ഓം ക്രീം തത്പുരുഷാജ വിദ്മകെ ഭഗ്വരദുണ്ടായ ധീമഹി തന്നു തന്തി പ്രേഷ്ടോദയാത് ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. ഇരുപത്തി ഒന്ന് ഐന്ന് ഇരണ്ടായിരത്തി പത്തൊൻപത് വികാരി വരുടം വൈകാസി മാസം ഏഴാം തീയതി സെവ്വായ്ക്കിഴമയാകിയ ഇന്നയ തിഥി തുവിതിയെ അതികാലി ഇരണ്ട് മണി അമ്പത്തി മൂന്ന് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് തിരുതിയെ നക്ഷത്രം കേട്ടൈ അതികാലി മൂന്ന് മണി അമ്പത്തി എട്ട് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് മൂലം നല്ല നേരം കാളി ഏഴ് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് എട്ട് മണി മുപ്പത് നിമിടം വരെ മാലി നാലു മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് ഐന്ന് മണി മുപ്പത് നിമിടം വരെ രാഗു കാലം മധ്യം മൂന്ന് മണിയിലിരുന്ന് നാലു മണി മുപ്പത് നിമിടം വരെ യമകണ്ഠം കാളി ഒൻപത് മണിയിലിരുന്ന് പത്ത് മണി മുപ്പത് നിമിടം വരെ കുളികൈ കാലം മധ്യം പന്ത്രണ്ട് മണിയിലിരുന്ന് ഒരു മണി മുപ്പത് നിമിടം വരെ ഇന്നയ സന്ദ്രാഷ്ടമ നക്ഷത്രം രോഹിണി കറി നാളാകിയ ഇന്നയ നാളുക്ക് പിറപ്പ് എൻ മൂന്ന് വിധി എൻ ഇരണ്ട് പഞ്ചഭൂത ശാസ്ത്രപ്പടി കീഴ് നോക്കു നാളാകിയ ഇന്നയ നാളിൽ ഇരുപത്തിയേഴ് നക്ഷത്രങ്ങളെ ഉള്ളടക്കിയ പന്ത്രണ്ട് രാശികൾക്കാണ് ദിനഫലങ്ങളെ പാക്കലാം. വീരം സെറിന്ത വാഴ്ക്കയെ വരുമ്പും മേഷരാശിയെ സാർന്ന ഭാഗ്യവാൻകൾക്ക് പൊറുപ്പോട് സയൽപ്പെട്ട് തിരുപ്പ് മുനകളെ സന്ധിക്കക്കൂടിയ അത്ഭുതമാണ് നാൾ. നവഗ്രഹ ഗോചാര ശാസ്ത്രപ്പടി ജന്മരാശിക്ക് ബാക്കിയ സ്ഥാനത്തിലെ ചന്ദ്ര ഭഗവാനും ശനി ഭഗവാനും ഇണഞ്ചിരിക്കുന്നത് അത്ഭുതമാണ് സിറപ്പ്. തെളിവാണ് മന ഉറുതി, പിടിവാദമാണ് ഗുണം, നല്ല സയലുകളിൽ നാട്ടം. എന്ത വിഷയമാക ഇരുന്നാലും അന്ത വിഷയത്തിൽ മുതന്മൈ തകുതി അടയക്കൂടിയ ഭാഗ്യം. ഇതുവെല്ലാം ഇന്നയ നാളുക്കാണ് സിറപ്പ്. അസ്ട്രോബയോരിത ശാസ്ത്രപ്പടി ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால திருத்தப்பட வேண்டிய விஷயங்களை வருத்தப்படாமல் திருத்திக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாலபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் இரண்டு, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே யு. நடை அமைப்பும் நடன அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானத்தை கடைபிடித்து உதாரணமாக திகழக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சில பாக்கியவான்கள் விருந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை உணர முடியும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான ஒரு திருப்பு முனையை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மரபுகளை மதித்து வாழ பழகி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதா செல்வாம்பிகை. அதிர்ஷ்ட எண் ஒன்று, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி. கணிதம் உட்பட தர்க்க சாஸ்திரங்களில் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய தலை சிறந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி குரு பகவான் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால விருச்சிகத்தில் குரு இருந்தால் வீடு தேடி வெற்றி பெறும் அப்படிங்கிற அந்த வாய்மொழி வாசகத்துக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு, வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டிய தன வரவு, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வறுமை கொடுக்காத பாடத்தை பெருமை கொடுக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் மூன்று, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யு.
வித்தைகள் கற்பதில் வல்லமை நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும், புதிய தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், பெரிய பெரிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெயரை மாற்றி வாழ்வதை விட பெயர் சொல்கிற மாதிரி வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் சி. நாட்டை ஆள்வதிலும் நல்லோர் சேர்க்கையிலும் ஈடுபாடு நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யோன்யமும் அன்பும் பாசமும் சமாதானமும் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளில் மீது மற்றும் பாசமும் மிகுதியாகும். என்னதான் நமக்கு பந்தங்கள் இருந்தால் கூட சொந்தங்கள் மூலமாகத்தான் உண்மையான ஒரு பெருமை அப்படிங்கிற விஷயத்தை உறுதிபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உத்தமராகிய பெத்தவங்களோட தியாகம்தான் உங்களுடைய யோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கேளையூர் வெட்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி சி. உதவும் குணமும் உழைப்பில் கவனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஆன்மீகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். ஏற்கனவே வீடு சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய புதிய அதாவது பெரிய பெரிய திருமண மண்டபங்கள், பெரிய பெரிய மருத்துவமனைகள் போன்ற பெரிய கட்டடங்கள் கட்டக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்கிறவங்க தான் மற்றவங்களால் மதிக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ எக்ஸ். நீதியின் நிலைக்களமாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான சிறப்புகள் சேரக்கூடிய உயர்வான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் பங்கு சந்தை போன்ற பல கோடிக்கு முதலாளியாக இருந்தாலும் பெருமையான தன வரவுகளையும் பிரபல்யமான ஒரு வாய்ப்புகளையும் இன்றைய நாளில் உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வர முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மவுலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. பெரியோர்களின் ஆசையை பெருமளவு மதிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமான வாய்ப்பு அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் தனஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய யதார்த்தமான செயல்பாடுகளால் ஏராளமான பண வரவு வரும். அதே சமயம் உங்களுடைய தாராளமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும்.
அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏற்றம் தந்த மகிழ்ச்சியை விட ஏமாற்றம் தந்த பாடத்தை மறந்து விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர். அதிஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் வி டி. முன்னேற்ற பாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றி செய்தியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் சனி பகவானும் இணைஞ்சு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மனோதைரியம் அதிகரிக்கும். உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இதுநாள் வரையில் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு பணி உயர்வு அமையும். மற்றவர்களால் பாராட்டு கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் உருவாகும். மாணவிகளுக்கு படிப்பில் நாட்டமும் பண்பாட்டின் மீது ஈடுபாடும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சில விஷயங்களுக்காக கவலைப்பட்டாலும் எந்த விஷயத்திற்கும் பயப்படாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாககன்னியம்மன். அதிஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி கியூ. கர்ஜனையும் கௌரவமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் வம்புகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் விளைச்சலுக்கு மேலே, அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவுதான் அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு மேலே விளைச்சல் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உருவாகும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எதுவாக இருந்தாலும் கவலைப்படுவதை விட எந்த நேரத்திலும் முயற்சி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி. அதிஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம். தோற்றத்தாலேயே மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சுமமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும். சில பேருக்கு நோய் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஒரு சில பேருக்கு பல் சம்பந்தப்பட்ட, அதாவது சின்ன சின்ன செலவுகள் வந்து போகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு வரும்போது துணிவையும் எல்லா நேரங்களிலும் நம்பிக்கையையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் அழகிரிநாதர். அதிஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர். சமூக சேவையில் ஈடுபாடு கொண்ட மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய தன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமையும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய தன்மையும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வியர்வை சிந்தாமல் வெற்றி இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்ர சுவாமி. அதிஷ்டையன் 6. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் எக்ஸ். ஓம் ரத்ன குண்டல மண்டிதாய நம. மீண்டும் ஒரு முறை. ஓம்
ரத்ன குண்டல மண்டி தாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.